பேர்ல ஆண்டவர் வந்து இப்படி ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால நம்ம ஒரு சிறிய தியானத்துக்காக நம்ம எடுக்க வேண்டிய போர்ஷன் வந்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நாகமனுடைய சுகத்தை வந்து நம்ம பார்க்குறோம். நாகமான் ஒரு படைத்தலைவன், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக இருக்கிறார், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை பற்றின காரியங்கள்லாம் நமக்கு 1வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்கவர், ஒரு பராக்கிரமசாலி, நல்ல அதிகாரத்தோடு காணப்பட்டவர். ஆனால் அவருக்கு வந்து அந்த நோய் இருந்தது நம்ம பார்க்குறோம், குஷ்டரோகி இருந்தது. அப்போ அந்த அவங்க வீட்டில் அந்த வேலை செய்கிற ஒரு அடிமை பெண் நிமித்தம் அந்த குஷ்டரோகியாக இருந்த நாகமான் வந்து எலிசா கிட்ட போகிறார். எலிசா கிட்ட போய் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். ஸோ இதுவரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே நல்ல தெரிந்த காரியங்கள் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து இந்த 27வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கேயாசுடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேயாசுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, எலிசாவோட இருக்கிறாரு, ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் கூட இருக்கிறாரு, நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வந்து அவர் பார்த்துருக்கிறாரு. இப்போ எலிசா கிட்ட நாகமான் வந்து ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு நாகமான் வந்து சுகத்தை பெறுகிறாரு. பொதுவாக அந்த நாட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கு அப்படின்னா அவங்களுக்கு வெகுமதி கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த வெகுமதி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ எலிசா வந்து சொல்றாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க எல்லாத்தையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணா கூட எலிசா வந்து வாங்குறதுக்கு வந்து விருப்பப்படலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் வந்துட்டு திரும்ப கொண்டு போறாரு. கொண்டு போகிற நேரத்தில் இந்த நாகமான் வந்து வேகமாக ஓடி போய் இருபதாவது வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகினும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு அப்படின்னு சொல்லி நாகமானை வந்து அவன் பின்தொடர்றான். 21வது வசனத்துல பின்தொடர்ந்து நேராக போய் அவரை போய் பார்த்த உடனே, எது நல்ல செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதுக்கப்புறம் புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 மாற்று வஸ்திரமும் தேவை, 2 தாளந்தும் வெள்ளியையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாரு. 27வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்னென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய ஒரு ஊழியக்கார பிள்ளையோட இருந்து நிறைய காரியங்களை கற்றிருப்பார். அந்த காலத்துல வேதம் கிடையாது, ஆண்டவரோட பேசுற காரியம்தான். எல்லாவற்றையும் அவரு நேர்ல பார்த்திருப்பாரு, எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பாரு. ஆனா கேஎஸ்உடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் முடிவு வந்து சம்பூர்ணமாக இல்லை.
நாகம்மன் எந்த நோயோட வந்து கஷ்டப்பட்டு இருந்தாரோ அந்த நோயை வந்து இவருக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவர் சாபமாக மாறிட்டாரு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட ஆண்டவர் தான் அற்புதம் செய்யறாரு, ஆனா இவங்க அற்புதம் செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு நிறைய டிமாண்ட் பண்றது, நிறைய ஊழியக்காரங்க பணத்துக்கு பின்னாடி போய் தங்களுடைய வாழ்க்கைய வந்து குலைச்சி போன மாதிரி ஆயிட்டாங்க. ஆண்டவர் மகிமையா செயல்பட்டு இருந்தார், இவரை மாதிரி ஊழியம் செய்ய முடியாது, இவரை மாதிரி நிக்க முடியாது, இவரை வந்து ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, பயப்படாம செய்யறாரு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் மத்தியில நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்தவங்க எல்லாம் என்னைக்கு இந்த பணத்துக்கு பின்னாடி போனாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த ஊழியக்காரங்கெல்லாம் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து நம்ம நாட்டுல இன்னும் மற்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாங்களோ அந்தந்த இடங்கள் எல்லாம் உதாரத்துவமாக கொடுத்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க, அவங்களுடைய செல்வங்களை வந்து வித்து வந்து இங்க பள்ளிக்கூடங்கள், அநாத ஆசிரமங்கள், மருத்துவமனைகள், பெரிய பெரிய சபைகளை நிறுவி அவங்க வந்து தங்க வாழ்க்கையே வந்து அவங்க அர்ப்பணிச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு வந்தா அவங்க கொஞ்ச நாள்ல அவங்க பிரம்மாண்டமாயிடுறாங்க. ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு இடம், பேங்க் பேலன்ஸ், எனக்கு பின்னாடி என் பையன், ஸோ வாரிசு அடிப்படையில் இன்னைக்கு சபைகளுடைய நாட்கள் வந்து போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துறார், ஊழியக்காரங்களை அவருடைய பணியை கொடுத்து பயன்படுத்துறாரு. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க ஆண்டவர் மூலமாக கிடைக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பணமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எலிசா வந்து அவர் பணத்தை எதுவுமே எதிர்பார்க்கல, அவர் தேவனுடைய வல்லமையினால வேற எதுவுமே நாகமான் கிட்ட சொல்லல. நாகமானுக்கு பயங்கர கோபம், என்னை வந்து இவர் எப்படியாவது சுகமாக்குவார் அப்படின்னு. ஆனா போய் ஏழு தடவை யோர்தான் நதியில முங்குன்னு சொல்றாரு, ஏன் எங்க ஊர்ல தண்ணி இல்லையான்னு சொல்லி நாகம்மனுக்கு ஒரு பயங்கர கோபம். அப்போ தண்ணியில தானே முங்க சொல்றாங்க, முங்கிட்டு வர வேண்டியதானு சொல்லி கூட உள்ளவங்க சொன்னதுனால அவர் கேட்டுட்டு போய் செய்யறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் அவரு நாலு பேர் சொல்றத கேட்டு போய் அந்த தண்ணியில முங்கி அவர் சுகத்தப்படுறாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்ட அந்த கேஆசி ஒரு சிறந்த ஊழியக்காரன் கூட இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவன் சீரழிச்சு போட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பணத்துக்கு பின்னாடி ஓடி, பொருளுக்கு பின்னாடி ஓடி, தங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிரீடத்தை வந்து அவங்க தக்க வைக்க முடியல, அவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியல, பாதி ஓட்டத்தில் நின்றுடுறாங்க. இன்னைக்கு பணம் வந்து ஊழியத்துல வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். ஒன்னு தீமத்தில பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்லி, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தோம்னா நமக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க, இல்லை நம்ம இண்டிவிஜுவலா பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம சொல்லி நம்ம பணம் வந்து கலெக்ட் பண்றது ஒரு இது கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்துகிட்டு மத்தவங்க கிட்டயும் நம்ம பணம் கலெக்ட் பண்றது அது சரியான ஒரு கணக்குல வராம போறது, நம்மளுடைய தேவைகளை சொல்லி 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 மத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்குறது. இன்னைக்கு கேஆசி வந்து எலிசா கூட இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாட்டுக்கு
அவருக்கு வந்து உடைக்கு அவர் தங்குறதுக்கு எல்லா வசதியும் அவருக்கு கிடைச்சுதான் இருந்திருக்கும். ஆனா நாகமான் கொண்டு வந்து அதை பார்த்த உடனே கேஆர்சிக்கு வந்து மனம் ஃபுல்லா நம்ம இப்படி இருக்கிறதா, இந்த எலிசா கிட்ட இருந்து நமக்கு இது கிடைக்கிறதா, நம்ம போய் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடலாம், யாரு பார்க்க போறா, அவருக்குள்ள ஒரு எண்ணம், அந்த அந்த பண ஆசையில அந்த பொருள் ஆசையில அவருக்குள்ள மைண்ட் ஃபுல்லாவே வந்து மாறிடுச்சு. நம்ம இதை வாங்கிக்கிடலாம், இதை செஞ்சுக்கலாம், இப்படி இருந்துக்கலாம். ஸோ அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் ஆண்டவரை பற்றினதாக இல்லாம, அந்த ஊழியக்காரனை பற்றினதா இல்லாம, பொருள் மேல பற்றினதா ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேரு ஒரு ஸ்தாபனத்துல இருப்பாங்க, ஸ்தாபனத்தை விட்டுட்டு தனியா போய் ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே அது ஆண்டவருடைய அழைப்பா இருந்து ஆண்டவர் தனியா வந்து ஒரு மக்கள் இனத்தை காட்டி இல்லைன்னா ஒரு ஒரு இடத்தை காட்டி போக சொன்னார்னா போகலாம், அது ஆண்டவருடைய வழிநடத்துதல் படி போகலாம். ஆனா எனக்கு இங்க சேலரி கம்மியா இருக்குது, எனக்கு வீட்டு வாடகை கம்மியா இருக்குது, எனக்கு இங்க வந்து எல்லா பண வசதிகளும் கம்மியா இருக்கு, இங்க போனா நல்லா இருக்கும், இல்லைன்னா தனியா போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்தாபனத்தை விட்டு தனியா போய் ஆரம்பிச்சு, எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஊழியத்துல கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க பணத்தை எதிர்பார்த்து போனாங்க, தாரன் தாரன்னு சொல்லி சொன்னவங்க கைவிட்டுட்டாங்க. ஆர்கனைசேஷன்ல மாசக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடும், அவங்க நல்லா வாங்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அவங்க தனியா போகணும்னு நினைச்சாங்களோ, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்பார்த்த அந்த பங்காளர்கள்லாம் வந்து பணம் கொடுக்கல. கடைசியில் அவங்க ஊழியத்தை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி போன காரியங்கள்லாம் இருக்கும். வீட்டில் கடன் பிரச்சனைகள், தங்கச்சிக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், தம்பிக்கு கல்யாணம், எல்லா தேவைகளும் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைச்சி அர்ப்பணிக்கப்பட்டு வந்துட்டு திரும்ப எனக்கு கம்மியான சம்பளம் இருக்கு, இதை வச்சு நான் வந்து எங்க ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் வேலைக்கு போன மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி கேஎஸ் உடைய வாழ்க்கை வந்து ஒரு பின்மாற்றமான வாழ்க்கையாகி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நோய் வந்து ஒரு அடி விழுந்ததோ, நீங்க நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க நல்லா வந்து மொழிகளை கத்துக்கொண்டு மக்கள் மத்தியில ஆண்டவர் அவங்கள வல்லமையா பயன்படுத்தி கடைசியில அவங்க ஆண்டவருடைய ஊழியத்துல கிடையாது, உலக பிரகாரமான பணியில போய் ஒவ்வொரு நாளும் அவங்க வாங்குற பணம் கூட அவங்க கையில நிக்காம கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க ஊழியம் செஞ்சு அவங்க அவங்க கையில கிடைச்ச சம்பளத்துல அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு அவங்க நான் வெளியே போனா நான் பணம் அதிகமா எனக்கு கிடைக்கும் அப்படி நினைச்சு போனாங்களோ, நிறைய பேர் ஊழிய பாதையில இருந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து காணப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேஆர்சியுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சாபமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு. ஆண்டவரு எலிசாக்கு அப்புறம் வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனை இருந்தவரு இன்னைக்கு குஷ்டரோகமாகி காணப்படுறாரு. ஸோ வேதத்துல இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை ஆண்டு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்ம எப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்யணும். இதுல எலிசாக்கு என்ன காரியம் அப்படின்னா, என் கூட இருந்து இப்படி வந்து ஆயிட்டான. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்கிட்ட தானப்பா இருந்து நீ சிஷியனா இருந்து நல்லா காரியங்கள்லாம் கத்துக்கிட்ட, இப்படி பின்னாடி போயிட்டியப்பா, எனக்குமே நான் உனக்கு இந்த வழியை நான் காட்டி கொடுக்கலையாப்பா. எலிசா அந்த பாதையில செல்லல, ஆனா கேஆர்சி அந்த பாதையில சென்றுட்டாரு. ஒரு உன்னதமான அந்த திட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய மனுஷன் இன்னைக்கு பின்னோக்கி சென்றுட்டாரு. சோ பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க, பணம் வந்து இன்னைக்கு ஊழியத்துக்கு காரியங்கள்ல
நிறைய பிள்ளைங்களை இழுத்துட்டு போற சாத்தானுடைய ஒரு தூதனாக வந்து காணப்படுது. அதனால இந்த பணம் விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நீதிமொழிகள் 30:9 இருக்கும், நான் பரிபூர்ண அடைகிறதுனால் அன்றுவரே நான் உங்களை மறுதளிக்காதபடிக்கும், நான் வந்து தரித்திரமாகாதபடி அன்றுவரே என்னை நீங்க பாதுகாத்துக்குங்கன்னு சொல்லி ஆகார் வந்து எழுதுவாங்க, ஆகூர் வந்து எழுதுவாங்க. என்கிட்ட நிறைய பணம் ஆன பிறகு நான் வந்து ஆண்டவரை வந்துட்டு நான் நினைக்காம போயிடலாம், என்னோட பணம் கம்மியாக இருப்போ ஆண்டவரை வந்துட்டு என்ன ஆண்டவரே என்னை இப்படி தரித்திரமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு நடுநிலைமையை தாருன்னு சொல்லி அந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன தேவைகள் நமக்கு கொடுக்குறாரோ அந்த தேவைகளுக்கு உள்ள நம்மளை இருக்க வச்சு, ஒருவேளை நமக்கு பணம் தேவைப்படுமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் யார் மூலியமாக செய்வார். ஆனால் நம்ம பணத்தை நோக்கி நம்ம யாருக்கிட்டையும் கேட்டு நம்ம அப்படி செய்கிறத காட்டிலும் கர்த்தர் பெரியவர். நம்மளை என்னுடைய சாட்சியெலாம் நான் சொல்லணும்னா, நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ நான் ஊழியத்தை கரெக்டாக விடுறப்போ நான் மாதம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருந்தேன். லோன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஹவுசிங் லோனு பேங்க் லோனு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைச்சாரோ அப்போ என்னுடைய சிம் கார்டை வந்து உடச்சி போட்டு என்னுடைய கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் நான் உடச்சி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட்பெய்டு ஃபோன் பில்லை நான் 5000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தது, நிறைய லோன்ஸ்லாம் பண்ண மாதம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே நான் வந்து லோன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் சிம் கார்டெலாம் உடச்சி போட்டு இனிமேல் எனக்கு இந்த நம்பர் வேண்டாம், எனக்கு இந்த சிம் வேண்டாம், எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வேண்டாம், நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்னு சொல்லி ஒரு ஃபாரின் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்னடா இவ்வளோ பணத்தை விட்டுட்டு நீ போறியடா, நீ என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டான். நான் ஊழியத்துக்கு வரபோது எனக்கு மாதம் வந்து 2000 ரூபாய் மட்டும் ஸ்கைஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியாது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் செலவாகும், எங்களுக்கு கேன்டீனுக்கு நாங்கள் கொடுக்கணும், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் 1 வருஷம் அப்படி இருந்தோம். அந்த 1 வருஷமும் மாதம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் பணம் வாங்கிட்டு இருந்து மாதம் 2000 ரூபா மட்டும் எனக்கு கிடச்சதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஊருக்கு போனோம்னா எப்படி தான் நீ சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 12 வருஷம் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துகிறார். என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்குரிய காரியங்களை வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் நம்மளா நானாக இது வரைக்கும் எனக்கு இது கொடுங்க எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டேயும் கேட்டது கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தர் இம்மட்டும் என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தி அவருடைய பணியில் வச்சிருக்கிறார். ஸோ நம்மளும் எலிசாவை போல ஒரு நல்ல உண்மையுள்ள ஊழியக்காரனாக நம்ம வாழுவோம். கேஆசி போல பண ஆசையிலையோ மற்ற காரியங்களையோ நம்ம ஈடுபடாதபடி நம்ம ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.